हेलो फ्रेंड्स, इधर नम्मलुडे चैनल सुभद्रा अर्जुन होम टिप्स एंड ट्रिक्स। नम्म चैनल सब्सक्राइब பண்ணாதவங்க सब्सक्राइब பண்ணிக்கோங்க, கூடவே மறக்காம பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க। இன்னைக்கு நாம பார்க்க போறது என்னன்னா முட்டை கொத்து பரோட்டா। இதுக்கு தேவையான பொருள் பரோட்டா, முட்டை, சால்னா, தக்காளி, வெங்காயம், கருவேப்பிலை, தேவையான அளவு உப்பு, தேவையான அளவு ஆயில், அப்புறம் தேவைக்கேற்ப மிளகுத்தூள், அவ்வளோதாங்க। இப்போ வாங்க செய்கிறத பார்க்கலாம். இப்போது பரோட்டாவை பாருங்கள், நான் எவ்வளோ நல்லா உதுத்தி வச்சுருக்கேன்னு। அப்புறம் பெரிய வெங்காயம் மூணு வெங்காயமும், சின்ன தக்காளி ரெண்டு அல்லது மூணு, பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க। கருவேப்பிலை தேவையான அளவு எடுத்துக்கோங்க, மிளகு நுணுக்கி வச்சுக்கோங்க, முட்டை தேவையான அளவு, சால்னா। இப்போது நம்ம செய்யலாம். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க। எண்ணெய் வந்து இதுக்கு கொஞ்சம் நிறையா தான் ஊற்றணும், நிறைய ஊற்றாட்டி ரொம்ப ட்ரையாக இருக்கும், அதனால் கொஞ்சம் ஜாஸ்தியாக ஊற்றிக்கோங்க। வெங்காயம் நறுக்குனதை உள்ளே போட்டுருங்க, எண்ணெயில் நல்லா வதங்கட்டும். வதங்கினோடனையும் கருவேப்பிலை ஆட் பண்ணிடுங்க, கருவேப்பிலையை போட்டுட்டு நல்லா வதக்கிக்கோங்க। வதங்கினதும் தக்காளியையும் சேர்த்துக்கோங்க, இது ரொம்ப நல்லாயிருக்கும், ஹோட்டலில் வாங்குகிற முட்டை பரோட்டா மாதிரியே இருக்குங்க। நல்லா வதக்கிக்கோங்க, வதங்கினோடனே உப்பு போட்டுக்கோங்க, உப்பு வந்து எல்லாத்துக்குமே சேர்த்தே போட்டுக்கோங்க। அப்புறம் கடைசியாக பரோட்டாலாம் சேர்த்துட்டு நம்ம கிளறும்போது அது அவ்வளோ கஷ்டமாக இருக்கும் உங்களுக்கு, அதனால் இந்த சமயமே எவ்வளோ உப்பு முட்டை பரோட்டாக்கு வேணுமோ அவ்வளோ உப்பும் போட்டுக்கோங்க। இப்போது அவ்வளோதான், நம்ம முட்டையை ஆட் பண்ணிடலாம். இதில் நான் வந்து 10 பேருக்கு செய்கிறனால 10 முட்டை போட்டிருக்கேன், நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ முட்டை போடணும்னு விரும்புகிறீங்களோ அவ்வளோ முட்டை போடுங்க. இப்போது நான் உதுத்து வச்சுருக்கிற பரோட்டாவை போடுறேன், எடுத்து வச்சுருக்க சால்னாவே ஊற்றி நல்லா கிளறிடுங்க, அடியிலேருந்து எடுத்து நல்லா கிளறிட்டிங்கன்னா நல்லா ஒன்றா மிக்ஸ் ஆயிரும். முட்டை ஊற்றுனதையுமே ரொம்ப வதக்காதீங்க, சும்மா லேசாக 2 வதக்கு வதக்கிட்டு உடனே பரோட்டாவை போட்டுருங்க, அப்போ தான் முட்டையோட பரோட்டா நல்லா மிக்ஸ் ஆகும். நம்ம ஊற்றின சால்னா வந்து பத்தாத மாதிரி தெரிஞ்சால் நீங்கள் மறுபடியும் சால்னா ஊற்றி சேர்த்துக்கோங்க, நல்லாயிருக்கும். எனக்கு வந்து சால்னா இன்னுமே தேவை, நான் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். அடுத்து மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க, மிளகுத்தூள் கொஞ்சம் நிறையா தான் சேர்க்குற மாதிரி இருக்கும், நிறைய சேர்த்தா தான் ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இப்போ பாருங்கள் நல்லா ரெடி ஆயிடுச்சு. நான் ரொம்ப பொடியாகவே நான் உதுத்தனால எனக்கு ஈஸியாக தான் இருந்துச்சு, கொத்தணும்னு அவசியம் இல்லை. அவ்வளோதாங்க, சிம்பிளான முட்டை கொத்து பரோட்டா ரெடி ஆயிடுச்சு, நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் நான் ஆல்ரெடி சால்னா எப்படி செய்யணுன்றத நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், உங்களுக்கு அதை மறுபடியும் பார்க்கணுன்னா நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் அனுப்புகிறேன், மறக்காமல் பாருங்கள், செஞ்சு பாருங்கள். ஃபீட்பேக்ஸை ஃபுல்லாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அப்புறம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நாங்கள் அடுத்து போடுற வீடியோ வந்து உங்களுக்கு வருங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த சண்டேயை உங்கள் ஃபேமிலியோட சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ.